ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிப்பு சமோசா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எனக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் நம்ம மைதா மாவில் செய்கிற எல்லா ஸ்நாக்ஸுக்குமே ஈஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம எல்லா ஸ்நாக்ஸுக்குமே ஈஸ்ட்டு சேர்க்குறோம் இப்போ மைதா மாவு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க மைதா மாவு பவுலில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை டைரெக்டாகவே நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை சேர்த்துக்கிடுவேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பண்ணிக்கிற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கூட நெய் சேர்க்க போகிறேன் நாளைக்கு மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க இல்லை ஒரு அரை மணி நேரம்னாலும் ஊற வச்சுக்கலாம் கூடுதல் நேரம் ஒரு மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா புஷ் புஷுன்னு ஊற வச்சு ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு இதை இன்னொரு வாட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா புஷுன்னு வரணும் இந்த மாதிரி நல்லா புஷுன்னு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு அஞ்சு பீஸாக எடுத்துருக்கலாம் உங்களுக்கு எத்தனை சமோசா செய்யணுமோ நீங்கள் அந்த அத்தனை பீஸாக எடுத்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரும் இப்போ ஒரு பிளேட்டில் இல்லைனா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு ஸ்டீல் பிளேட் அதாவது சில்வர் பிளேட் எடுத்துருக்குறேன் இந்த சில்வர் பிளேட்டில் இது நல்லா ரோல் பண்ணி எடுக்கப்போகிறோம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதை விட நல்லா சாஃப்டாக நல்லா ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் இதை நல்லா பெரிய சைஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி தைக்கிற மாதிரி நல்லா இந்த பிளேட்டே நல்லா பெரிய சைஸ் இருக்கிறதுலே பெரிய சைஸாக இருக்கிற பிளேட் எடுத்துருக்கேன் இந்த பிளேட் அளவுக்கு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டம்ளரு இல்லைனா ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக சமோசா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக எடுக்கணும் மாவு வந்து பியாமல் எடுத்துக்கோங்க இல்லைனா இன்னொரு வாட்டி நீங்கள் நல்லா அதில் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் தன்னாலே கிடச்சிரும் கட் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாவு ரொம்பயும் தின்னாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது மெல்லிசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்தி பதனம் பதையிற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கணும் பாருங்கள் மாதிரி எடுக்கிறப்ப ஒட்டாம வரணும் நமக்கு இப்போ இது வந்து நான் வந்து இனிப்புக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா தேங்காயும் கருப்பட்டியும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனில் என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் கருப்பட்டியை நீங்கள் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பட்டி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் பேனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா நமக்கு கருப்பட்டி பாகு கிடச்சிரும் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க தேங்காவை வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நல்லா உருக வச்சுக்கோங்க கருப்பட்டி எல்லாமே நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு கருப்பட்டி பாகு கிடச்சிரும் அதுக்குள்ளே நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா திருகி வச்சிருக்க தேங்காவும் சேர்த்துக்கலாம் கற்பட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீனினாலும் சேர்த்துக்கலாம் ஜீனி பாகு ரெடி பண்ணி அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லனா வெள்ளை ரெடி பண்ணி வெள்ளத்துலேயும் நம்ம இந்த பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கற்பட்டியெல்லாம் நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பார்க்க ரெடியாக இடித்து பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பேனில் விட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா திருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப கரைஞ்சிடுச்சு அப்படின்னா ஸ்மெல் வந்துடும் அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசா லேயரில் நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணுன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த சமோசாக்குள்ளே கட் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரையாங்கிள் வேணுமோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சர்க்கிளில் அதாவது வட்ட வடிவில் தான் எடுத்திருக்கோம் அதனால் இப்போ நம்ம வட்ட வடிவில் உள்ளே வச்சு அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளுக்கே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கற்பட்டியும் தேங்காவையும் ரெடி பண்ணி வச்சுருக்க எடுத்து இனிமேல் வெளியில் என்ன செஞ்சோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தூரம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு மீதி அவுட்டர் லேயரை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அதாவது ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி அமுக்கி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு லேயரில் அதே மாதிரி நம்ம கற்பட்டியும் தேங்காவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம பாதியாக மடிக்க போகிறோம் இந்த வட்டத்தை பாதியாக மடித்தோம் அப்படின்னா நமக்கு அரை வட்டம் மாதிரி கிடச்சிரும் இப்போ இதை நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா அந்த எண்டு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி கை விரலை வச்சு அமுக்கி விடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்பூன் அதாவது நம்ம மேகி நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ற ஸ்பூன் அதாவது ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும்ல அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த எ எட்ஜு அதாவது அந்த கார்னரை ஃபுல்லாகவே நம்ம மடக்கி விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் கைட்டை நான் பேஸ்ட் பண்ண மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கை விரலாகவே நல்லா வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு ஓரமாக சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கை வரலை வச்சு எடுத்தாலே அமுக்குனாலே எல்லாமே ஒட்டிக்கிடும் ஒட்டிட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்பூன் வச்சு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு லேயர் இருக்குது அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் பூவையும் கருப்பட்டியும் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூர்ணத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதாவது நல்லா மடக்கிட்டு இந்த எட்ஜ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கையை வச்சே நான் எடுத்து விட்டுக்கிறத இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு ஒரு பேனில் நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் இதுவும் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட் நம்ம உள்ளே வச்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஒரு பேனை எடுத்து சூடு பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் மாதிரி ஸ்பூன்லையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எஜ்ஜை ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுக்கணும் அப்படின்னால அதை ஒட்டிக்கணும் நமக்கு எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்ம பொறிக்கிறப்ப அந்த உள்ளே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் செய்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த எண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் எல்லாத்தையிலையுமே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அமுக்கி வச்சாச்சு மீதி இருக்கிற எல்லா பீஸ்லேயும் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிறது வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அளவுக்கு அந்த ரெண்டு லேயரையும் நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பேனில் மொத்தம் ஆறு பீஸ் செஞ்சுருக்கோம் ஆறையுமே நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் வெள் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி இனிப்பு சமோசா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஒரு சைடு நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கூட ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு பிணைஞ்சிட்டு மைதா மாவை நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா பப்ஸாக பப்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு கலர் எல்லாம் மாறிடுச்சு இப்போ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான இனிப்பு சமோசா ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான இனிப்பு சமோசா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ